இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீடே நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீடே நின்று நிலைத்திட வேண்டாம். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திட காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திட காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருவிழா திருப்பலிக்கு வருகை நண்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்ட மங்கள வார்த்தை நாளை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் அதிதூதர் இறை செய்தியை கொண்டு வந்து சேர்த்து அவருடைய வயிற்றிலே மெசியா பிறப்பார் என்ற மகிழ்ச்சி தரும் செய்தியை அறிவிக்கின்றார். ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளின் வயிற்றில் கருவாக உருவாகிய முதல் நாள் இன்று. இன்றைக்கு இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற சமயத்தில் இறை வார்த்தைக்கு அடிபணிந்த அன்னை மரியாளைப் போல நாமும் இறைவனுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனும் இச்சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை, உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும் உன்னதங்களில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனும் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருப்பலியானது ரஜீஸ் பேபி ஷாஜு சஞ்சய் இவருடைய கருத்துப்படி குருசாமி குருசம்மாள் டேவிட் ஆன்மேலை பாட்டிக்காகவும், ரோசி ஆசிரியை கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். நீலிப்பாறை கொடுவாக்காரர் வீடு பவுல் ஜெஸ்ஸி இவருடைய கருத்துப்படி இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றியாகவும், ரஷ்ய உக்ரைன் போர் விரைவில் முடிவு பெற வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம், இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10-14 மற்றும் அதிகாரம் 8 இறைவசனம் 10 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையையும் கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை, ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன்.
என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி, இறைவா, இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி, இறைவா, இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையையும் பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி, இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். அல்லேலூயான். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4-10 முடிய. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறுகிறேன், என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருள் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டா, அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 26-38 முடிய. 6 மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம்,
கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திற்கு கிடைத்த மகிழ்ச்சியின் செய்தியின் விழா. காரணம், இந்த உலகம் இருளில் மூழ்கிய பொழுதும் பாவத்தில் அது விழுந்து இந்த உலகம் தன்னுடைய உருவை இழந்திருந்த வேளையில் மனிதன் என்பவன் தனக்கே உரித்தான சாயலை மறந்து போயிருந்த ஒரு சூழலிலே இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி கொடுக்கப்படுகின்றது. கடவுள் மனிதராக பிறக்கப் போகின்றார், வார்த்தை மனு உருவாகப் போகின்றார். இந்த உலகத்தை எல்லாம் படைத்த கடவுள் மனிதனோடு ஒன்றாகப் போகின்றார். இது இந்த உலகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் செய்தி. அதுவும் இந்த மனுவுரு எடுக்கின்ற இந்த நிகழ்வு சாதாரண ஒரு யூத பெண்ணான மரியாவுக்கு கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறது அதைவிட மகிழ்ச்சியின் செய்தி. ஆடம்பரத்தையும் அரசவையையும் அல்லது மிகப்பெரும் அதிசயத்தையும் விரும்புகின்றவர் அல்ல கடவுள். மாறாக எளிமையையும் ஏழ்மையும் சாதாரண மக்களையும் விரும்புகின்றவர் கடவுள். எனவே கடவுள் ஒரு சாதாரண சாமானிய யூத பெண்ணான அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த மரியாவின் வயிற்றிலே கருவாக ஆண்டவர் இயேசு உருவாகின்றார். இதான் முதல் நாள், மங்களவார்த்தை நாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முதல் நாள். எப்பொழுது கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாவுக்கு அந்த மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்தாரோ அந்த நிமிடம்தான் அவர் ஆண்டவர் இயேசு மரியாவின் வயிற்றிலே கருவாக உருவான முதல் நிமிடமும் முதல் நாளும். அன்னை மரியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஒரு பக்கத்தில். காரணம், ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்குவது கனவில் கூட நினைத்து பார்த்திட முடியாத ஒன்று. அப்படியே கருத்தாங்கினால் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற சட்டம் மற்றொன்று. இவற்றிற்கு மத்தியில் தான் ஒரு பக்கம் இன்ப அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் அவமானத்தின் அதிர்ச்சி. காரணம், மெசியா என்னுடைய வயிற்றில் வந்து பிறக்கின்றார் என்பது இன்ப அதிர்ச்சி. ஆனால் திருமணம் ஆகாத ஒரு கன்னிப்பெண் என்பது அவமானத்தில் வந்த அதிர்ச்சி.
இவற்றிற்கு மத்தியில் தான் அன்னை மரியா சிக்கொண்டு தவிக்கின்றார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அன்னை மரியா தன்னை அர்ப்பணிக்கின்றார். இதுதான் மரியா துணிச்சலான ஒரு பெண் என்பதை வெளிப்படுத்துகின்றது. கடவுளுடைய அடிமையாக தன்னை அர்ப்பணிக்கின்ற அவருக்கு வலியும் வேதனையும் மிக மிக அதிகம். வலியோடு இந்த செய்தியை அவள் பெற்றுக்கொள்ளுகின்றாள், வேதனையோடு இந்த செய்தியை உள்ளத்திலே தாங்கிக் கொள்ளுகின்றாள். இவையெல்லாம் ஒரு மாபெரும் மீட்பரை இந்த உலகத்திற்கு கொடுத்து இந்த உலகம் மீண்டும் மீட்பு பெறப்போகின்றது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னை அதற்கு அர்ப்பணிக்கின்றாள். எனவே இந்த மகிழ்ச்சியின் செய்தி அறிவித்த அந்த தூதர் அது மாத்திரமல்ல இன்னொரு இன்ப அதிர்ச்சியை அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்றார். என்ன அப்படின்னா, முதிர்ந்த வயதில் மலடி என சொல்லப்பட்ட எலிசபெத் அம்மாளுக்கும் ஒரு கர் உருவாகி இருக்கின்றது. 6 மாதங்கள் ஆகிவிட்டது. எனவே கடவுளுடைய செயல்பாடு கண்களுக்கு வியப்பாக இருக்கின்ற செயல்பாடு. ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகின்றார் அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு செய்தி. மனித எண்ணங்களுக்கோ சிந்தனைகளுக்கோ நிச்சயமாய் அது அப்பாற்பட்டது. எனவே இன்றைக்கு அன்னை மரியாளுடைய இந்த அர்ப்பணிப்பு உண்மையாகவே போற்றுதற்குரியது. நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையும் கவர்ந்து இழுக்கின்ற இந்த அர்ப்பணிப்பு நம்மையும் செய்ய தூண்டுகின்ற ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லுகின்றது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது அன்னை மரியாள் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு எப்படிப்பட்ட ஈடுபாட்டோடு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தாலோ அதே ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் நமக்குள் உருப்பெற்று நாமும் கடவுளுடைய சாயலை தாங்கிச் செல்லுகின்ற இறை மனிதர்களாக வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து வந்தாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவர்கள் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஆவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றைப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். காணிக்கை பாடல். உள்ளத்தை தந்தேன் இறைவா, உள்ளதை தந்தேன் தேவா, எது தந்த போதும் ஈடாகவில்லை, என்னையே தந்தேன் இறைவா. உள்ளத்தை தந்தேன் இறைவா, உள்ளதை தந்தேன் தேவா, எது தந்த போதும் ஈடாகவில்லை, என்னையே தந்தேன் இறைவா. ஏற்றிடுவே தருவே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புண்ணிய திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கணிந்து ஏற்றருளும். அதனால் உம்முறை திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்றும் வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூயாவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீரளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலகமாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தி. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் தடைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னார் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரி. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரின் இடத்தில் எழுதுகிற நாம் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். இன்னன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார். என் நாளும் பேரின்பமே. இறைவா வருவா இதயம் எழுவா. நிறைவாய் நிலையா தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய். உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர். தானாக என்னை தேடி உறவானவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருடவும் வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பினாற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வார் உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே, தேடுங்கள் கண்டடைவே என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை, நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் சிறப்பாக, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இவ்வேளையில், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன், ஆமீன். தாவீதின் குலமலரே, அழைத்தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தால் கரை சிறிதில்லா காத்திருந்தால், இறைவனே முதலில் உனை தெரிந்தால் கரை சிறிதில்லா காத்திருந்தால், மறையவர் புகழும் மாமணி கரை சேர்ப்பதுவேவும் பணி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏனை காத்திடும் மாரணகே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே.